இன்னைக்கு சின்னத்திரை பிரபலங்கள் மத்தியில் ரொம்பவும் சோகத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்திருக்கிற விஷயம்னா அது பாண்டி ஸ்டோர்ஸ் சித்ரா அவங்க தூக்கு போட்டு இறந்த விஷயம்தாங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கக்கூடிய பாண்டி ஸ்டோர்ஸ் சீரியல் மூலமாக ரொம்பவும் புகழ்பெற்றவங்க தான் நடிகை விஜய் சித்ரா. இவங்க இதுக்கு முன்னாடி பல சீரியல்களை நடிச்சிருந்தும் இவங்களுக்கு ரொம்பவும் பெயர் வாங்கி கொடுத்த சீரியல்னால் அது பாண்டி ஸ்டோர்ஸ் மட்டும்தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி இவங்க பல நிகழ்ச்சிகளை தொகுத்தும் வழங்கியிருக்கிறாங்க. இந்த சீரியலில் இவங்க நடித்த முல்லை அப்படிங்கிற கதாபாத்திரம் தொலைக்காட்சி ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவும் கொண்டாடப்பட்டுச்சு. சீரியல் நல்லபடியாக போய்கொண்டிருந்த நிலையில் பிப்ரவரியில் திருமணத்துக்கும் தயாரானங்க சித்ரா. சில தொழில்கள் செஞ்சுட்டு வந்த சென்னையைச் சேர்ந்த ஹேமந்த் ரவி அப்படிங்கிறத தான் திருமணம் செய்ய இருந்தார். இவங்க ரெண்டு பேருடைய திருமண நிச்சயதார்த்தம் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்தது. இதற்கிடையே திருமணம் குறித்த குழப்பம் சித்ராவுக்கு இருந்ததாகவும் அவருக்கு நெருங்கிய நண்பர்கள் சொல்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தத்தோட திருமணத்தை நிறுத்திவிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் சித்ரா இருந்துக்கிறாங்களாமா. அவங்களுடைய காதுக்கு வந்த சில விஷயங்கள்னால அவங்களுக்கு இந்த திருமணம் குறித்த குழப்பங்களை அவங்களுக்கு ரொம்பவும் ஏற்படுத்தி இருக்குது. இதனால் திருமண தேதி குறிப்பதில் சிக்கல்கள் எழுந்திருக்குது. இதற்கிடையில் தான் ஹேமந்த் அப்படின்னு சொல்லப்படுறவருக்கும் வீட்டில் இருந்தும் சீரியலில் இடம்பெற்ற சில காட்சிகளுக்கு எதிர்ப்பாக தெரிவித்தும் இருந்திருந்தாங்க. திருமண தேதி தொடர்பான சர்ச்சை பற்றி பேசத்தான் ஹேமந்த் வீட்டினர் பூந்தமல்லி ஹோட்டலுக்கு வந்ததாக தெரிஞ்சிருக்குதுங்க. இடையில கொஞ்சம் வைரஸ் தொற்று பிரச்சனையால் ஹேமந்துக்கு பொருளாதார சிக்கல்கள் இருந்திருக்குதாமா. இந்த சூழலில் சித்ரா தான் அவங்களுக்கு சில உதவிகளும் செஞ்சுருக்கிறாங்க. ஹோட்டலில் எல்லோரும் இருந்தபோது சித்ரா தற்கொலை செஞ்சு கொண்டது ஏன் அப்படின்னு இப்போ வரைக்கும் புரியலை. தற்கொலை செஞ்சு கொள்ளும் அளவுக்கு மன அழுத்தத்தில் அவங்களும் இல்லை. ரொம்பவும் பாசிட்டிவான பொண்ணுனா அது அவங்க தான். முகத்துலேயும் சில காயங்கள் இருக்குது. போலீஸார் முழுமையாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவுடைய நண்பர்களும் உறவினர்களும் கேட்டுக்கொள்ளும்படி இருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா, அதாவது சித்ராவுடைய அப்பாவும், என் பொண்ணுடைய தற்கொலைக்கு சீக்கிரம் காரணத்தை கண்டுபிடிங்க, நான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு அவரும் ரொம்பவும் எமோஷ்னலாக பேசியிருக்கிறாருங்க. ஆனால் சித்ராவோட முகத்தில் பார்த்துட்டிங்கன்னா சில இரத்த காயங்களும் அதுக்கப்புறம் இரத்த கீறல்களும் இருக்குது. இதில் அந்த புகைப்படங்களில் காட்டியிருக்கிற மாதிரியே தெளிவாக காட்டப்பட்டிருக்குங்க. இவங்களுடைய இப்போது ரீசண்டாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக எடுத்துகிட்டு போக போயிருக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய ரிப்போர்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது தெரிய வருங்க. விஜய் சித்ராவுடைய தற்கொலை செய்தியை கேட்டு நிறைய சினிமா பிரபலங்கள், சின்னத்திரை பிரபலங்கள், இவங்களுடைய ரசிகர்கள் நிறைய பேர் வருத்தங்களையும் தெரிவிச்சிட்ட வண்ணம் இருக்கிறாங்க. நிறைய சின்னத்திரை பிரபலங்களும் இவங்களுடைய குடும்பத்தினருக்கு வருத்தங்களும் தெரிவிச்சிட்ட வண்ணம் இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்காக விழிப்புணர்வு வீடியோக்களையும் எழுப்பிட்டு வண்ணம் இருக்கிறாங்க. ஹேமந்த் ரவி ரீசண்டாக அவருடைய விசாரணையில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய் சித்ரா சில நாட்களாக அவங்க மன உளைச்சலில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சித்ரா அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏற்கனவே ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்திருக்குதாமா. இதையடுத்து இவங்களுக்குள்ள ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடு காரணமாக தான் விஜய் சித்ரா அவங்க தூக்கு போட்டு இறந்துருக்கிற மாதிரி தெரியுது. சித்ராவுடைய நெருங்கிய நண்பர்கள் அதுக்கப்புறம் உறவினர்கள் சித்ராவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ரொம்பவும் பாசிட்டிவான பொண்ணு, கொஞ்சம் போல்டான பொண்ணும் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவும் தைரியமான பொண்ணாக இருந்தவங்க எப்படி சூசைட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சித்ராவுடைய உறவினர்களும் நண்பர்களும் கேள்விகளை எழுப்பிட்டு வண்ணம் இருக்கிறாங்க. அதையடுத்து முகத்தில் இருக்கக்கூடிய காயங்களுக்கும் ரசிகர்கள் நிறைய பேர் கேள்விகளும் எழுப்பிட்டு வண்ணம் இருக்கிறாங்க. இப்போ பாண்டி ஸ்டோர்ஸ் சித்ராவுடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இருக்குதாமாங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சால்தான் சித்ராவுடைய இந்த சம்பவம் தற்கொலை தான் செஞ்சுக்கிட்டாரா இல்லை வேறு ஏதாவது நடந்திருக்குதா அப்படிங்கிறது உறுதியாகும். அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.